ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். ஆனால் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பது பற்றி தெரியுமா? உத்தேச பட்டியலை விளக்குகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ராதா, நேற்றைக்கு 1000-க்கும் மேற்பட்டோர் அண்ணா அறிவாலயத்தில் 35 எம்பி தொகுதிகளுக்கான நேர்காணலில் பங்கேற்றிருக்காங்க. அதில் வைத்து அங்கே வந்து இன்டர்வியூக்கு வரும்போது உள்ள இருக்கக்கூடிய கட்சி தலைமை இந்த தொகுதி கூட்டணிக்கு போயிடுச்சு, இந்த தொகுதி திமுக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னத விஷயத்தை வச்சு நம்ம அந்த உத்தேச பட்டியலை வெளியிடுறோம். அந்த அடிப்படையில் திமுகவுடைய உத்தேச பட்டியல் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். திமுகவுடைய வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை போன்ற 3 தொகுதிகளுமே அவர்கள் தற்போது போட்டியிருக்காங்க. அதே போல் சிரிப்பெரும்புதூர் தொகுதி டிஆர் பாலு நிற்கிறார். வட சென்னை பொறுத்தவரை கலாநிதி வீராசாமி, மத்திய சென்னை தயாநிதி மாறன், தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டே, நீலகிரி ஆ ராசா, தூத்துக்குடி நேற்றைக்கு ஒரே ஒருத்தர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, கனிமொழி. தஞ்சாவூரில் எஸ்ஆர் பழனி மாணிக்கம், அவர் ஈரோட்டில் பொறுத்தவரை இளஞ்சிரணி பிரகாஷ், திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா தற்போதைய எம்பிக்கே வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. சேலத்திலையும் ஒரு போட்டி இருக்குது, செல்வகணபதி பி கே பாபு என்ற போட்டி இருக்குது. தர்மபுரி தற்போதைய எம்பி செந்தில்குமார், அதே போல் மணி உள்ளிட்டோரெல்லாம் போட்டியிருக்கார்கள். நெல்லை தொகுதியை இந்த முறை போட்டியிடுகிறது திமுக. பொள்ளாச்சி தொகுதியும் திமுக தங்களுக்கே வைத்துக் கொள்கிறது. அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன் வாய்ப்பு இருப்பதாகவே கட்சி தலைமை நேர்காணலில் வர்றவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு தான் அப்ளை பண்ணியிருக்காரு. இதை தாண்டி திண்டுக்கல் தொகுதியும் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது போன்று ஒரு 21 தொகுதி உறுதிப்படுத்தப்படுகிறது. காங்கிரஸுடைய உத்தேச பட்டியலை பார்க்கும்போது ஏற்கனவே சிட்டிங் சீட்டாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி விஜய் வசந்திற்காக அவர்கள் கேட்கிறார்கள். சிவகங்கையும் அவர்களுக்கு உறுதி. நேற்றைக்கு வந்து கூட்டணி கட்சிக்கு அது போகுது அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி வரும்போது இன்டர்வியூ வந்தவங்க கிட்ட இது வந்து கூட்டணி கட்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு, துரைமுருகன் கேட்டிருக்காரு. விருதுநகர் மாணிக்கம் தாகூர் கிட்டத்தட்ட போட்டியிடுவது உறுதியாகப்பட்டிருக்கிறது. ஆரணி தொகுதியை அவர்கள் கொடுக்கிறார்கள். வட மாவட்டங்களின் ஒரு பகுதியாக இருக்க விஷ்ணு பிரசாத் போட்டியிட்ட தொகுதியை மீண்டும் அவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த முறை தென்காசி தனி தொகுதியை கொடுக்கிறார்கள். கடந்த முறை திருவள்ளூர் கொடுக்கப்பட்டது, இந்த முறை தென்காசி தொகுதியை அவர்களுக்கு தருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தேனி கடந்த முறை ஈ வி கே எஸ் இளங்கோவன் தோல்வியடைந்து அந்த தொகுதி மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கோவை இந்த முறை கொங்கு பெல்ட்டில் வந்து கோவை காங்கிரஸ் வாங்குறாங்கன்னு சொல்லப்படுகிறது. கரூருக்கு பதிலாக கோவை சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் மயிலாடுதுறை திருச்சியில் வந்து மதிமுக கொடுக்கறதுனால மயிலாடுதுறையே வந்து அங்கே இன்டர்வியூ வந்த ஒரு 30 பேர்கிட்ட கட்சி தலைமை கேட்டிருக்கு. இது கூட்டணி கட்சி கேட்குறாங்க எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்புலாம் கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் மயிலாடுதுறை இங்கே போகிறது. அதே போல் புதுச்சேரி அவர்கள் ஏற்கனவே காலங்காலமாக போட்டியிடக்கூடிய அவர்கள் முதலமைச்சராக இருந்த பகுதியை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிறார்கள். அது அடுத்ததாக உத்தேச பட்டியல் சிபிஎம் கட்சியுடைய பட்டியல். மதுரை கடலூர் கடந்த முறை மதுரையை அவர்கள் போட்டியிட்டார்கள். அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர் மாநில செயலாளர் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் மீண்டும் அங்கே களையிடுவார் என்று தெரிவித்து, ஏற்கனவே சிதம்பரத்தில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார், தற்போது மாநில பொறுப்பும் அவரை விட்டு போக போகிறதுனால அவர் எம்பி ஆகிறதுக்கான முயற்சி ஏற்பட்டிருக்கார். இதற்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் லோக்கல் மினிஸ்டர் கணேசனும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ கட்சியுடைய உத்தேச பட்டியலை பார்க்கும்பொழுது நாகை ஏற்கனவே அவர்கள் போட்டியிட்ட திருப்பூரில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு இதை வந்து அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேற்றைக்கு இந்த மேக்சிமம் திருப்பூருக்கு யாருமே மனு போடலை. அதே போல் நாகைக்கும் யாரும் பெருசாக மனு போடலை. நாகை தனி தொகுதி சிபிஐ கட்சிக்கு போட்டியிட போடுகிறது. அதே போல் இந்த முறை மதிமுக திருச்சி தொகுதியில் போடுகிறது. கடந்த முறை ஈரோட்டில் போட்டிட்டாங்க, இந்த முறை திருச்சிக்கு வராங்க. திருச்சியில் 3-4 மினிஸ்டர்ஸ் இன்சார்ஜாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வின் பண்ண முடியலாம். அது மட்டும் இல்லாமல் வைகோவுடைய மகன் துரை வைகோ அங்கே களமிறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கான உத்தேச பட்டியலாக இருக்கிறது. இது குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாகும். நேற்றைக்கு வந்திருந்த இந்த விருதுநகர் தொகுதியில் கூட ரெண்டே பேர் கூட்டணிக்கு போகுதுன்னு தெரிஞ்சால் யாருமே அப்ளை பண்ணல. இதையெல்லாம் வைத்து நேற்றைக்கு முழுவதுமாக புதிய தலைமுறை கலாய்வு செய்தது. அந்த அடிப்படையில் தான் முழுக்க முழுக்க இந்த உத்தேச பட்டியல் என்பது வெளியாகிறது. வரக்கூடிய 2 நாட்களில் இது முழு பட்டியல் விவரம் என்பது வெளிவரும். இதில் வந்து ஒரு சில தொகுதிகள் இழுபறியாக இருக்கிறது. திருவள்ளூர் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதும் காஞ்சிபுரம் யாருக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு இழுபறியும் இருக்கிறது. இந்த ஒரு சில தகுதிகளை தவிர்த்து மீதி அனைத்துமே வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராதா அந்த பிக் நியூஸ். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.